PSNA College of Engineering and Technology, Parliament, matching the 21st century skills and enviable placement records. வேலை வாங்கி தருவதாக செந்தில் பாலாஜி மீதான முறைகேடு வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக காவல்துறை அவகாசம் கேட்டிருக்கிறது. 6 மாத காலம் அவகாசம் கோரி மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கின்றனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், விவரங்களை சொல்லுங்க. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக இதே செந்தில் பாலாஜி அரசு வேலைகளை வாங்கி தருவதாக சொல்லி பணம் பெற்று மோசடியில் ஈடுபட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் அமலாக்கத்துறையும் சரி, அதே போல மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினரும் சரி, தனித்தனியாக விசாரணையை நடத்தலாம் என்ற ஒரு அனுமதியை வழங்கி இருந்தார்கள். மேலும் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் 2 மாதத்தில் இந்த விசாரணை தொடர்பான அறிக்கையையும் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அப்படி இல்லை என்றால் நாங்களாகவே ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க நேரிடும் என்ற ஒரு விஷயத்தையும் உச்சநீதிமன்றம் கூறியிருந்தார்கள். நாம் அனைத்துமே தெரியும், இந்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் தொடர்ச்சியாகத்தான் அமலாக்கத்துறை தற்பொழுது செந்தில் பாலாஜியை கைது செய்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அது சரியானதா தவறானதா என்ற விசாரணை ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு இடையில் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் தங்களது விசாரணையை மேலும் நடத்துவதற்கு கால அவகாசம் கோரியிருக்கிறார்கள். இதே உச்சநீதிமன்றத்தில் 6 மாத கால அவகாசம் என்பது தங்களுக்கு வேண்டும் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். தற்பொழுது அவர் அமலாக்கத்துறையினருடைய விசாரணை வளையத்துக்குள் இருப்பது, அவருக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது, அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களும் அந்த இடையீட்டு மனுவில் தகவலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு 10-15 நாட்களில் இது தொடர்பான வழக்கும் மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கின்றது. எனவே அந்த விசாரணையின் பொழுது இந்த இடையீட்டு மனு சம்பந்தமான தகவலை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் தெரிவித்து கால அவகாசம் பெறுவார்களா அல்லது குறைத்து வழங்கப்படுமா அல்லது ஏன் தாமதம் செய்தீர்கள் என்ற கேள்விக்கு உள்ளாக்கப்படுவார்களா என்பதையெல்லாம் முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் தற்பொழுது மிக பரபரப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி தொடர்பான விவகாரத்தில் மற்றொரு விசாரணை அமைப்பான மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் கால அவகாசம் கோரியிருக்கிறார்கள் உச்சநீதிமன்றத்தில், அதுவும் 6 மாதம். இது ஒரு மிக முக்கியமான சமிக்ஞையாகவும் விசாரணை தொடர்ந்து இன்னும் விரிவாக நடைபெறுவதற்கான ஒரு காட்சியாகவும் நாம் இதனை பொருத்தி பார்க்கலாம். இந்த 6 மாத கால அவகாசம் என்பதை உச்சநீதிமன்றம் வழங்க வாய்ப்பு இருக்கிறதா நிரஞ்சன்? உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை நம்ம கேட்ட உடனே அது அப்படியே முழுசா கொடுத்துருவாங்களா, அதுவும் இந்த மாதிரி விசாரணைக்கு கால அவகாசம் கோரும் பொழுது அப்படின்னா தொடர்ந்து ஒரு கடந்த சில வருடங்களாகவே பார்த்துட்டு வரக்கூடிய காட்சிகளை வச்சு பார்க்கும் பொழுது அப்படி கேட்கறத உடனடியா அப்படி மொத்தமா கொடுத்துட மாட்டாங்க. 14 நாள் ரிமாண்ட் வேணும்னு கேட்டாலே 7 நாள் இல்ல 6 நாள் தான் கொடுப்பாங்க. அதனால இந்த மாதிரியான ஒரு மிக முக்கியமான அரசியல் தொடர்பான ஒரு வழக்குல ஏற்கனவே அவங்களுக்கு 2 மாச கால அவகாசம் கொடுத்தாச்சு. இனி 6 மாச காலம் அவகாசம் கொடுத்தா அது கிட்டத்தட்ட 8 மாசம் ஆயிரும். இதுல மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா 6 மாசம் கொடுத்துட்டாங்கன்னா 6 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி இன்னும் 2 மாசம் வேணும், 1 மாசம் வேணும். இது எந்த ஒரு விசாரணை அமைப்பா இருந்தாலுமே பொதுவா உச்சநீதிமன்றத்தை நாடும் பொழுது இந்த டாக்டிக்கை வந்து எப்பவுமே பயன்படுத்துவாங்க. அது எந்த மாநிலமா இருந்தாலும் சரி, இல்ல மத்திய புலனாய்வு அமைப்புகளா இருந்தாலும் சரி, இந்த டாக்டிக்கை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதனாலதான் எப்பவுமே உஷாரா உச்சநீதிமன்றமோ இல்ல மற்ற நீதிமன்றங்களோ 6 மாசம் அவகாசம் கேட்கறாங்கன்னா அவ்வளவுலாம் கொடுக்க முடியாது, 3 மாசம் தான் கொடுக்க முடியும்னு பொதுவா சொல்லுவாங்க. அப்பதான் அடுத்த முறை அவங்க வந்து ரொம்ப குறைவான நாட்களை நீட்டிப்பு கேட்டு வருவாங்க. இதுவும் உச்சநீதிமன்றங்களும் மற்ற நீதிமன்றங்களும் பயன்படுத்தக்கூடிய அவங்க சார்பான டாக்டிக். சோ அதனால இவங்க 6 மாசம் கேட்டிருக்கக்கூடிய சூழல்ல 4 லிருந்து ஒரு 3 மாதம் வரை கிடைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுவும் அதற்கான நியாயமான காரணங்களை சொன்னா மட்டும்தான். ஒருவேளை அவர் தொடர்ந்து மருத்துவமனையிலேயே இருந்தார், எங்களால் எதுவுமே பண்ண முடியல, நிச்சயமா 6 மாசம் வேணும் கேட்டாங்கன்னா அதை நீதிமன்றம் மேற்கொள்ளும் பட்சத்தில் 6 மாசம் முழுமையா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஆனா பொதுவா குறைச்சி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. இந்த முறைகேடு வழக்கு தொடர்பாக மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் இதுவரை என்னென்ன குற்றப்பத்திரிகை எல்லாம் தாக்கல் செய்திருக்கிறார்கள்? ஏற்கனவே இந்த விவகாரத்துல நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு கிட்டத்தட்ட ஒரு முடிஞ்சு போன விவகாரமாவேதான் இது மாறி இருந்துச்சு. ஏன்னா மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரணை நடத்தினாங்க, பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்துல விசாரணை நடந்துட்டு இருந்த போது புகார் தெரிவிச்சவங்க எல்லாம் சமாதானம் ஆயிட்டோம், நாங்க வந்து எங்களுடைய பணத்தை திரும்ப பெற்றுட்டோம், அதனால இந்த வழக்கை முடிச்சு வச்சிடலாம்னு சொன்னாங்க. சோ அதுக்கு அதை வந்து சென்னை ஹைகோர்ட் முடிச்சு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்துல அந்த சென்னை உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவை எதிர்த்து வந்த போதுதான் ஒருத்தவங்க கிட்ட இருந்து பணம் முறைகேடா வாங்கி
வாங்கிட்டு பிறகு அது திருப்பி கொடுத்துட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காகவே அந்த வழக்கு விசாரணையை முடிச்சிட முடியாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சுப்ரீம் கோர்ட் சொல்லிதான் இங்க திருப்பியும் விசாரணைக்கு கொடுத்திருந்தாங்க. அதனால இவங்க மறுபடியும் முதல்ல இருந்து விசாரணையா தான் இது நடந்துட்டு இருக்கிறதா நம்ம பாத்துக்கலாம். விரிவான தகவலுக்கு நன்றி நிரஞ்சன். PSNA College of Engineering and Technology, Government, matching the 21st century skills and enviable placement records.